ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யக்ஷ ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நான்கு ஒன்பது 2020 சார்வரி வருடம் ஆவணி மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி துவிதியை, பிற்பகல் 2:11 பின்பு திருதியை, நட்சத்திரம் உத்தரட்டாதி. இன்றைய நாள் முழுவதும் நட்சத்திரம் உத்தரட்டாதி தான். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மாலை 4:45 to 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 to 12 வரை. யமகண்ட மாலை 3:00 to 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 to 9 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மகம் பூரம். சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய மெல்லிய ஆசைகள் கண்ணியத்தோடு நிறைவேறக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவானும் ஆட்சி பெற்று, சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி புதன் பகவானும் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறதுனால புத்தி கூர்மை அதிகரிக்கும், பொன் பொருள் சேர்க்கைகள் மிகுதியாகும், அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில், கமிஷன் சம்பந்தப்பட்ட வகையில், கட்டிட துறையில் உள்ளவங்க இவங்க எல்லோருக்குமே மிக மிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய மேன்மையான சூழ்நிலைகள் அருமையாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெட்கத்தையும் அச்சத்தையும் விலக்கி வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விக்ன விநாயகர். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RV. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தீமைகள் விலகக்கூடிய திருப்தியான நாள். ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பெண்களுடைய தேவைகள், பெண்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். நடனம், நாட்டியம், சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு திருப்தியான திருப்பு முனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடன் சம்பந்தப்பட்ட வகையில், அதாவது நீண்டகால கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதிக்காத இடத்தில் மன்னிப்பு கேட்பதை கூட தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நட்சத்திர தேவதை. அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GU. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சோகம் தீர்ந்து லாபம் பெருகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சந்திர பகவான், ஜீவனஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறது சிறப்பு. குரு பகவானுடைய வீட்டில் சந்திர பகவான் இருந்தால் குருச்சந்திர யோகம் அப்படிங்கிற விதிக்கு ஏற்ப தொழில் ரீதியான வகையில், உத்தியோக ரீதியான வகையில், வியாபார ரீதியான வகையில் ஏதாவது தடைகள் இருந்ததுன்னு அந்த தடைகள் நீங்கி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய, தன வரவுகள் பெருகக்கூடிய, தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பத்தில் தைரியத்தையும் தோல்வியில் பொறுமையையும் கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதித்ய பகவான். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HQ. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அநேக நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பண வரவுகள் அதிகரிக்கும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகங்களும் கிடைச்சிட்டு இருக்கும். பெற்றவங்களுடைய ஆசீர்வாதத்தால் மற்றவங்ககிட்ட மரியாதை அதிகமாகும். அக்கம் பக்கம் உள்ளவங்ககிட்ட வந்து சிநேகத்தோடு, அதாவது ஒரு ஆதாயம் இல்லாமல் அன்போடு பழகக்கூடிய நன்மைகள் மிகுதியாகும். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனச்சங்கடங்கள் தானாக விலகக்கூடிய தாத்பரியம் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபத்தில் நிதானத்தையும் குழப்பத்தில் அமைதியையும் கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UL. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தீர்த்த யாத்திரையால் திருவருள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசியில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று, அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான், அதுவும் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால மனசில் வந்து புதுமையான எண்ணங்கள் உருவாகும். அதே சமயத்தில் வெறுமையான உள்ளவங்க கூட, கடந்த காலங்களில் வெறுமையாகவே இருந்தவங்களுக்கும் இப்போ வந்து பெருமையான ஒரு சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பாக்கியஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கும், திருமண வயசை கடந்தவங்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். மருமணத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பாக்கியவதிகளுக்கு கூட, அதாவது உங்களுக்கான வரன் கிடைக்கக்கூடிய ஒய்யாரமான வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மூஷிக வாகனன். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KP.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அருள்மழையும் பொருள் வரவும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறதுனால நீண்ட நாள் திரையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏற்கனவே திரையுலகில் உள்ளவர்களுக்கு, கலையுலகில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் உதயமாகும். கடன் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் தானாகவே விலகும். திடீர் ஆதாயம், திடீர் பதவி வாய்ப்பு, திடீர் பெருமை அல்லது திடீர் பிரபல்யம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்வியலில் வரும் தாழ்வுகளுக்கு வணங்கி போவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தி பகவான். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி வி. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இருள் விலகி இறை அருள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு 6 இடத்துல குரு பகவானுடைய வீட்டில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மன அமைதி மிகுதியாகும். துறவரம் போனவங்க எந்த மாதிரியான விஷயத்தை சிந்திக்கிறாங்களோ அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு கூட நல்ல நல்ல சிந்தனைகள் உருவாகும். பொதுவான சமூகம், பொதுவான கல்வி, பொதுவான வேலைவாய்ப்பு, பொதுவான ஒரு பொது உடைமை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து உங்களுக்கான தனி சிந்தனை உருவாகும். உங்களுக்கான தனி மதிப்பு இன்றைய நாளில் மிகுதியாகும். புதிய புதிய கருத்துக்களையும் பொறுப்பான சிறப்பான ஒரு சில செயல்பாடுகளையும் கையாளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதல் வலையில் உள்ளவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஷ்டலட்சுமி தேவி. அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XE. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அடுக்கடுக்கான ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறது, ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது, பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது, லாபஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதகமான சூழ்நிலைகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதம் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும். உங்களுக்குன்னு பாதகமாக உள்ளவங்க கூட உங்களை சாதகமாக, சந்தோஷமாக, நன்மையாக, பெருமையாக, மதிப்பாக பார்க்கக்கூடிய சூழல்களும் உருவாகும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்கள், புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய செங்கல் மணல் விற்பனையில் உள்ளவர்களுக்கு புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது இருக்கிற தொழிலில் வந்து ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய, லாபம் மிகுதியாகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிவப்பாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கருட பகவான். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NB. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஏக்கம் தீர்ந்து ஊக்கம் பெருகக்கூடிய உன்னதமான நாள். ஜென்ம ராசியில் குரு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் வந்து சூரிய பகவானும், ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. நீங்கள் நினைச்ச விஷயங்களை அனைத்து காரியங்களிலும் ஜெயிச்சு காட்ட முடியும். கடந்த காலங்களில் உங்களை ஏளனமாக பார்த்தவங்க கூட இன்றைய நாளில் பெருமையாக பார்க்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். கடன் சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கவலைகள் விலகும். புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அற்புதம் மிகுந்த நாளில் சத்தியம் செய்வதை விட சத்தியமாக வாழ்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வளம்புரி விநாயகர். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TA. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அயல்நாட்டு பயணத்தால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவானும், பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால புதிய சிந்தனைகளும் புதிய புதிய தொழில் வாய்ப்புகளும் உருவாகும். ஒரு சில பேருக்கு விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் வந்து நாட்டம் அதிகரிக்கும். விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை சந்திக்க முடியும். உயர்கல்வியில் உள்ள மாணவர்கள் உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய பாக்கியம் உருவாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்புக்கான சாத்தியம் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிலருக்கு வாழ்க்கை மாறிவிடும், சிலரை வாழ்க்கை மாற்றிவிடும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பூமாதேவி. அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ES. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தடைகளுக்கு விடை கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சத்ருஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் இதுநாள் வரையில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகும். நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு, அதாவது அந்த எண்ணங்கள் பலிதமாகும். ஏற்கனவே தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வரவுகள், அதை வாராமல் இருந்த வாரா கடன் தானாக வந்து சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். அரசாங்க வகையில் உதவி கிடைக்கக்கூடிய, அரசாங்க வகையில் வந்து உங்களுக்கு ஏதாவது கௌரவிக்கக்கூடிய, அதாவது தொழில் ரீதியான வகையில் உங்களை வந்து சிறப்பாக கவனிக்கக்கூடிய, உங்களை கௌரவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாய்ப்புகளையும் வார்த்தைகளையும் சரியாக பயன்படுத்த பழகிக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் குளம் காக்கும் கோமாதா. அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IF.
மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதாவது தொடர்ந்து நமக்கு விரக்தியாக இருந்துகிட்ருக்குது, தொடர்ந்து நமக்கு வந்து சோதனையாக இருந்துகிட்ருக்குது, தொடர்ந்து நமக்கு தொழில் ரீதியான வகையில் வந்து நமக்கு ஒரு லாபம் இல்லாமல் இருந்துகிட்ருக்குது அப்படின்னு பல்வேறு சிந்தனைகள் உள்ளவர்களுக்கு புதிய சிந்தனைகள் உருவாகும். அந்த புதிய சிந்தனையை சரியாக பயன்படுத்தி முறையான தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனையை செய்யக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். பொதுவாகவே இந்த தையல் சம்பந்தப்பட்ட, இயந்திர தளவாடங்கள் சம்பந்தப்பட்ட, மெக்கானிக் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபம் வரும்பொழுது வாய் மூடவும், குழப்பம் வரும்பொழுது கண்களை மூடவும் கற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் இஷ்ட தெய்வம் அதிஷ்டையன். 9 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் ஜி கே. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, கோச்சார அடிப்படையில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜாதகத்தில் ராசி அம்சம், நவாம்சம், திரேகாணம், சஷ்டியாம்சம், திரிசாம்சம், நட்சத்திரம், திதி, கரணம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஆழமாக கவனிக்கும் பொழுது உங்களுக்கான உறுதியான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உறுதியாக சொல்ல முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.